ஆல்ரெடி தெரியும் அப்ப ஆண்டர் என்ன சொல்றாரு நான் வந்து அவர் ஆண்டர் என்ன பண்றாரு அங்க போறாரு வந்து லாசருவே வா அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு ஒரு ஜபம் பண்ணிட்டு லாசர் வெளியவான்றாரு லாசர் வெளியே வந்து நிக்கிறான் அங்க வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு ஜீவனோட வந்து நிக்கிறான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஏசு கிருஷ்ணன் வந்து ரெண்டாவது அதிகாரத்தில் நம்மளாம் எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு லாசர் போல செத்து நம்ம ஆவிக்குரிய மரணத்துல நம்ம ஆல்ரெடி வந்து செத்து பாவத்துக்கு நம்ம செத்து லாசர் போற நம்மளும் கல்றையில இருந்துமாங்க நம்மள ஆண்டு என்ன பண்ணாரு ஏசப்ப மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது நம்மள கல்றையில இருந்து ஆண்டு வெளியே வர வச்சிருக்காருங்க லாசர் பாதியிலேயே நாவ கூட சத்தவராகி நாவ பெத்துப்பட்டவராகி ஆதரே எஃபேசி எண்ணெய் தேர்தல் தேவர் நம்மை கனிக்கரப்பட்டு நம்மன்னு ஆஹ் மத்த புனர்ஜீவன் கொட்டிட்டானே என் நானே உயிர் தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன் என் மேல் விசுவாசிக்கிறவனை எவனும் மறித்தாலும் என்ன பண்ணுவான் பிழைப்பான் அவன் உயிரோடு இருப்போம் நம்மளுக்கு வந்து முடிவே இல்ல கிறிஸ்தவனுக்கு எண்டிங்கே இல்லைங்க கிறிஸ்தனிக்கே வந்து ஒனேனே இல்ல யாக்கென தந்திரே சத்துரு சதரு சஹா புனர்ஜீவன வந்து அவன் வந்து செத்தா கூட நம்ம வந்து ஆண்டரோட கூட இருப்போம் அட்ரஸ் தான் மாறும் நம்மளுது வனசங்கிரின்னு இருக்கும் நாளைக்கு கேர் ஆஃப் இன்னைக்கு கேர் ஆஃப் வனசங்கரி நாளைக்கு கேர் ஆஃப்

தேவன் நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பங்களை பார்க்காம இருப்பாரா கண்டிப்பா ஆண்டு வந்து பாத்துக்குவாரு ஆண்டு வந்து நம்மளை வந்து கிறிஸ்தவன் என்ன புரிஞ்சுக்கணும் அந்த லாச இருக்கு அதுல இருந்து நம்மளுக்கு முடிவில்லை நம்ம நித்தியத்துக்கு நித்தியம் ஆண்டரோட கூட ஜீவனா இருப்போம் ஜீவன் புது ஜீவனோட நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு கூட தேவரு அதை இருக்காரு அதுக்கு மிகாத ஒரு தேவ்தானே இருக்காரு இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்ககிட்ட